முதல் உலகப்போர் உலக வரலாற்றையே மாற்றியமைத்த ஒரு போர். உலகில் அதிக உயிர்களை ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்த ஒரு போர். உலகையே தனது காலனிய நாடாக மாற்றியிருந்த பிரிட்டனின் அதிகாரத்திற்கு முடிவுரை எழுதிய ஒரு போர். இரத்தத்தில் மிதந்த ஐரோப்பிய நாடுகளின் மீது போரின் சாம்பலை தூவி அமெரிக்கா வல்லரசு நாடாக உயர காரணமான ஒரு போர். ஆம், முதல் உலகப் போரை பற்றி வர்ணிக்க வேண்டுமென்றால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். சரித்திரத்தின் பக்கங்களில் இரத்தக்கரை படிந்து காணப்படும் முதல் உலகப் போர் ஏன் ஏற்பட்டது? 2 கோடிக்கும் அதிகமானவர்கள் யுத்தத்தின் மடியில் கிடத்தப்பட்டது ஏன்? பட்டத்து இளவரசர் ஒருவரின் மரணத்திற்காக மட்டுமா பல லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டனர்? 1914 ஜூலை 28 ஆஸ்திரியாவின் சாலையில் ஒரு கார் வேகமாக பயணிக்கிறது. திடீரென ஒரு வெடிச்சத்தம். கண்ணிமைக்கும் நேரத்தில் 2 சடலங்கள் கீழே வீழ்கின்றன. ஆஸ்திரியா நாட்டு பட்டத்து இளவரசர் மற்றும் அவரது மனைவியின் உடல்கள் அவை. 1914 ஜூலை 28 பெர்னினாண்டையும் அவரது மனைவியின் உடலையும் தைத்த அந்த சிறிய துப்பாக்கி ரவையின் மெல்லிய கீறலில் இருந்து தொடர்கிறது உலகையே நாசமாக்கிய முதல் உலகப் போரின் கதை. ஆஸ்திரியா நாட்டு பட்டத்து இளவரசர் பிரான்சிஸ் பெர்னினாண்டையும் அவரது மனைவியையும் சுட்டுக் கொன்றது யார் என ஆஸ்திரியா தேடுதல் வேட்டையை தொடங்கிய போது அவர்களின் விசாரணையில் செர்பியா நாட்டின் சதிதான் அது என தெரிய வந்தது. பட்டத்து இளவரசர் பிரான்சிஸ் பெர்னினாண்ட் மரணத்திற்கு பழிவாங்குவதற்காக செர்பியா மீது ஆஸ்திரிய படைகள் போர் தொடுக்க தொடங்கின. இந்த புள்ளியில்தான் செர்பியா ஆஸ்திரியா ஆகிய நாடுகளின் ஆதரவாளர்களாக 2 அணிகள் உலக நாடுகளில் பிளவு கொண்டு ஒரு மாபெரும் யுத்தத்திற்கு தயாரானது. இந்த சூழலில்தான் பிரிட்டன் கட்டுப்பாட்டில் இருந்த நாடுகளை தனது காலனிய நாடாக்க வேண்டும் என்ற முனைப்பில் ஜெர்மனி வாழ்த்திட்டிக் கொண்டிருந்தது. இந்த நிகழ்வை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள துடித்த ஜெர்மனி உடனே போரில் குதித்தது. ஜெர்மனியைப் போலவே பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா, இத்தாலி ஆகிய நாடுகளும் போர் நாவை நீட்டத் தொடங்கின. இதனால் ஆஸ்திரியாவிற்கு ஆதரவாக ஜெர்மனியும் செர்பியாவுக்கு ஆதரவாக பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா, இத்தாலி ஆகிய நாடுகளும் போரில் ஈடுபட்டன. ஏறக்குறைய எந்தெந்த நாடுகள் யார் யாருக்கு ஆதரவு தருவது என்பது தீர்மானிக்கப்பட்டு 1914 ஆகஸ்ட் 4 முதல் உலகப் போர் மூண்டது. உண்மையில் முதல் உலகப் போர் மூழுவதற்கு ஆஸ்திரியாவின் பட்டத்து இளவரசர் பெர்னினாண்டின் மரணம் மட்டும் காரணம் அல்ல. உலகமோ அதுவரை கண்டிராது புதிய பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. குறிப்பாக விவசாயத்தை மையமாக வைத்து கட்டமைக்கப்பட்ட நிலவுடைமை சமூகத்தை ஓரங்கட்டிவிட்டு ஆயுதங்கள், தொழிற்சாலைகள் போன்ற நவீன கருவிகளை கொண்ட முதலாளித்துவ சமூகம் 1700களின் இறுதியிலும் 1800 தொடக்கத்திலும் ஐரோப்பாவில் உண்டானது. இந்த சமூக வரலாற்று மாற்றத்திற்கு ஐரோப்பாவின் 3 முக்கிய நாடுகள்தான் காரணம். பிரிட்டனில் ஏற்பட்ட தொழில் புரட்சி, ஜெர்மனியில் ஏற்பட்ட தத்துவ புரட்சி, பிரான்சில் ஏற்பட்ட மக்கள் புரட்சி ஆகிய விதைகள்தான் வரலாற்றை மாற்றி கட்டமைத்தன. சிறிய பட்டறைகளில் மட்டும் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தொழிற்சாலை என்கிற புதிய நிறுவனங்களின் வருகையால் பொருட்களின் உற்பத்தி பன்மடங்காக உயர்ந்தது. இதனால் தங்களிடம் இருந்த பொருட்களை விற்பதற்காக ஐரோப்பிய நாடுகள் இந்தியா, இலங்கை, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற சந்தை நாடுகளை தேடத் தொடங்கி அவற்றை அடிமையாக்கின. இதனால் காலனிய நாடுகள் உலக அரங்கில் தோன்றியது. இது ஒருபுறம் என்றால் மற்றொருபுறம் காலனிய நாடுகளை தங்களுக்குள்ளாக பிரித்துக்கொள்ள அல்லது புதிய காலனிய நாடுகளை உருவாக்க ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகள் முனைப்பு காட்டத் தொடங்கின. இந்த சூழலில்தான் 1914 ஜூலை 28 ஆஸ்திரிய பட்டத்து இளவரசர் பெர்னினாண்ட் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அப்போதுதான் ஆதிக்க நாடுகள் காலனிய நாடுபிடிக்கும் தங்களின் முகங்களை மறைத்துக் கொண்டு போரின் ஆயுதங்களை தூசுத்தட்டி போருக்கு தயாராகின. உண்மையில் முதல் உலகப் போர் என்பது ஆஸ்திரிய பட்டத்து இளவரசர் பெர்னினாண்டின் கொலைக்கு நீதி கேட்பதற்காக நடத்தப்பட்டது அல்ல, மாறாக நாடுபிடிக்கும் வேட்கைக்காக தொடங்கப்பட்டது என்பதுதான் அன்றைய வரலாற்று யதார்த்தம். அப்படி என்ன நாடுபிடிக்க வேண்டிய வேட்கை ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்தது? அவர்கள் முதல் உலகப் போருக்கு முன்பு எந்தெந்த வகையில் போருக்கான ஆயத்த உணர்வுகளை பெற்றார்கள், அதன் கோர முகம் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தின என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த காலத்திய வரலாற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. நாடுபிடிக்கும் வேட்கை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்பட்ட அதே சூழலில் பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் கடற்படையில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என்பதில் போட்டி ஏற்பட்டது. பிரான்சின் வளம் கொழிக்கும் பகுதியான
அல்சஸ் லோரைன் பகுதியை பிரெஞ்சு பிரஷ்ய போரின் இறுதியில் ஜெர்மனி கைப்பற்றியது. இது பிரான்சிற்கும் ஜெர்மனிக்கும் இடையில் முக்கிய பகை உணர்வை ஏற்படுத்தியது. இந்த இடத்தில் பரம எதிரியான பிரான்சும் பிரிட்டனும் வணிக உடன்படிக்கைக்காக ஒன்றிணைந்ததும் பின்னர் அந்த கூட்டணியில் ரஷ்யா இணைந்து கொண்டதும் ஜெர்மனியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய நாடுகள் தனக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளதாக ஜெர்மனி கருதியது. இதுவும் முதல் உலகப் போர் மூடுவதற்கு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. இதேபோல் செர்பிய தேசியவாத பிரச்சினையும் முதல் உலகப் போருக்கு முக்கிய விவகாரமாக பார்க்கப்படுகிறது. தன்னை சுற்றியுள்ள நாடுகளில் சிதறுண்டிருக்கும் செர்பிய மக்களை ஒன்றிணைப்பதை தன்னுடைய லட்சியமாக செர்பியா பிரகடனப்படுத்தியது. முக்கியமாக ஆஸ்திரியா பேரரசின் கீழிருந்த செர்பிய மக்கள் வாழும் பகுதிகளை தன்னோடு இணைப்பதன் மூலம் இது சாத்தியப்படும் என செர்பியா கருதியது. தனது ஆதிக்கத்தின் கீழிருக்கும் செர்பிய மக்கள் தனி நாடு கோரி பிரிந்து சென்றால் தன் நாட்டில் வாழக்கூடிய மற்ற இனத்தவர்களான ஹங்கேரியர்கள், ஜெர்மானியர்கள், இத்தாலியர்கள், ருமானியர்கள் போன்றவர்களும் தனி நாடு கோரக்கூடும் என அஞ்சியது ஆஸ்திரிய பேரரசு. இது ஒரு பக்கம் இருக்க 1905 மொராக்கோவில் நெருக்கடி நிலை ஏற்படுகிறது. பிரிட்டனின் ஆட்சியை எகிப்தில் உறுதி செய்யவும் மொராக்கோவில் பிரான்சின் ஆட்சியை பிரிட்டன் உறுதி செய்யவும் ஒப்பந்தம் செய்து கொண்டன. இவர்களுக்கு எதிராக மொராக்கோவின் சுல்தானுக்கு ஆதரவு அளித்தது ஜெர்மனி. ஒரு காலத்தில் பகையாளிகளாக இருந்த பிரான்சும் பிரிட்டனும் செய்து கொண்ட ஒப்பந்தம் நிலைக்காது என ஜெர்மனி கருதியது. ஜெர்மனியின் எண்ணத்திற்கு மாறாக பிரிட்டன், ரஷ்யா, இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் ஓரணியில் திரண்டு மொராக்கோவில் பிரான்சின் ஆதிக்கத்தை உறுதி செய்தது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத ஜெர்மனிக்கு அரசியல் ரீதியிலான பின்னடைவு ஏற்பட்டது. அப்போது பிரிட்டனும் பிரான்சும் தங்களுக்குள் இணைந்து கொண்டு உடன்படிக்கை செய்து போரிடலாம் என்கிற முறையை உருவாக்கினார்கள். பிரான்ஸ் பிரிட்டனுக்கு எதிராக ஜெர்மனி சாட்டையை சுழற்ற தயாராகிக் கொண்டிருந்த வேளையில் செர்பியாவிற்கும் ஆஸ்திரியாவிற்கும் இடையே சச்சரவு வலுக்கத் தொடங்கியது. ஆஸ்திரியாவின் பட்டத்து இளவரசர் பெர்டினாண்ட் கொல்லப்பட்டதை காரணமாக வைத்துக் கொண்டு செர்பியா மீது உடனடியாக தாக்குதல் நடத்த வேண்டும் என ஆஸ்திரியாவை தூண்டிவிடுகிறது ஜெர்மனி. அதற்கு நிபந்தனையற்ற உதவிகளை அளிக்க தயாராக இருப்பதாகவும் ஆஸ்திரியாவிடம் கூறியது. 1914 செர்பியா மீது ஆஸ்திரியா போர் தொடுத்தவுடன் ரஷ்யா தன் இராணுவத்தை முழுவீச்சில் அணிதிரட்ட உத்தரவிட்டது. இந்த இடத்தில் ரஷ்யாவை விட துரிதமாக செயல்பட்ட ஜெர்மனி 6 வாரத்தில் ரயில் பாதை மூலமாக பிரான்சில் தன்னுடைய படைகளை குவிக்க வேண்டும் என திட்டமிட்டது. பிரான்சை கைப்பற்றிய பிறகு அங்கிருந்து ரஷ்ய எல்லைக்கு வந்து ரஷ்யாவை தாக்க திட்டமிட்டது. இந்த இடத்தில்தான் ஜெர்மனி எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் அரங்கேறியது. பெல்ஜியம் வழியாக பிரான்சிற்குள் நுழைய திட்டமிட்ட ஜெர்மனியின் முயற்சி பெல்ஜியத்தின் பாதுகாவலனாக இருக்கக்கூடிய பிரிட்டனையும் போருக்கு அழைத்தது. மிக எளிதாக கைப்பற்றிவிட முடியும் என நினைத்த பகுதிகளில் மிக தீவிரமான எதிர்த்தாக்குதல்களை ஜெர்மனி சந்திக்க வேண்டியிருந்தது. இப்படி முதல் உலகப் போருக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உருவாக்கப்பட்டு ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய பேரழிவுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டன. இதனால் நாடு பிடிக்கும் ஆசையிலிருந்த ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக போரில் குதித்தது. ஹங்கேரி, பல்கேரியா ஆகிய நாடுகளும் ஜெர்மனியுடன் சேர்ந்து கொண்டன. செர்பியாவுக்கு ஆதரவாக பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா, இத்தாலி ஆகியவை போரில் ஈடுபட்டன. 1914 ஆகஸ்ட் 4 முதலாம் உலகப் போர் மூண்டது. ஆரம்பத்தில் அமெரிக்கா நடுநிலை வகித்தது. ஆயினும் பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு உதவி செய்தது. அதனால் ஆத்திரமடைந்த ஜெர்மனி அமெரிக்க கப்பல்கள் மீது குண்டு வீசியது. கப்பல்கள் கடலில் மூழ்கின. இதன் காரணமாக ஜெர்மனிக்கு எதிராக அமெரிக்கா போரில் குதித்தது. இரு தரப்பினருக்கும் இடையே தரையிலும் கடலிலும் பயங்கர போர்கள் நடந்தன. நீர்மூழ்கி கப்பல்களையும் போர் விமானங்களையும் ஜெர்மனி அதிக அளவில் பயன்படுத்தி நேச நாடுகளுக்கு கடும் சேதத்தை உண்டாக்கியது. நேச நாடுகள் டாங்கி படைகளை அதிகமாக பயன்படுத்தின. இந்த இடத்தில் வரலாற்றில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை பார்க்க வேண்டியுள்ளது. யார் வல்லரசு என்பதை உறுதி செய்வதற்காக ஐரோப்பிய நாடுகள் முதல் உலகப் போரை தொடங்கின. ஆனால் அதுவரை எந்த பட்டியலிலும் இல்லாத ஒரு நாடு வல்லரசாக உருவாகியது. அந்த நாட்டிற்கு பெயர்தான் அமெரிக்கா. அதற்கு பிறகு வல்லரசு என்ற கனவு ஐரோப்பிய தேசம் முழுமைக்கும் தொலைந்து போன ஒரு கனவாகவே மாறிப்போனது. இந்த இடத்தில்தான் உலக வரலாறே இரண்டாக பிளவுபட்டது. அதாவது ஒரு பாதை செல்வந்தர்களை அடிப்படையாக கொண்ட முதலாளித்துவ நாடு, மற்றொரு பாதை மக்களை அடிப்படையாக கொண்ட சோசலிச நாடு என்கிற பிளவுதான் அது. ஐரோப்பிய நாடுகளின் நாடு பிடிக்கும் ஆசை முழு அளவில் இருந்தாலும் அவை தன்னை ஒரு முதலாளித்துவ நாடாக அறிவித்துக் கொள்ளவில்லை. முதல் உலகப் போருக்கு பிறகு முதலாளித்துவம் தனக்கென்று ஒரு நாடு அமைவதை உறுதி செய்யும் சூழலில் அப்பொழுதுதான் ஏற்பட்டது. இன்னமும் இதனை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால்
முதலாளித்துவத்திற்கென்று அமெரிக்கா ஒரு நாடாகவும், மக்களின் உழைப்பை மதிக்கும் வகையில் சோசியலிச நாடாக சோவியத் யூனியனும் முதலாம் உலகப்போர் காலகட்டத்தில்தான் உருவானது. இதில் முதல் உலகப்போர் காலகட்டத்தில் சோவியத் ரஷ்யாவின் புரட்சி விடித்தது. ஜார் மன்னருக்கு எதிராக லெனின் தலைமையிலான பாட்டாளி வர்க்க பிரதிநிதிகள் புரட்சியில் ஈடுபட்டு வெற்றியையும் ஈட்டினர். இந்த புரட்சி வெற்றியடைய முக்கிய காரணமாக ஜார் மன்னரின் தவறான இராணுவ கொள்கைகளை குறிப்பிடுகிறார்கள். முதலாம் உலகப்போரின் போது ஜெர்மனி படைகள் ஜார் மன்னனின் ரஷ்யா மீது போர் தொடுக்க முயன்றது. இதை எதிர்கொள்ள ரஷ்யாவில் இருந்த அனைவருமே ஜெர்மனிக்கு எதிராக போரில் ஈடுபட வேண்டும் என அறிவுரைகள் வழங்கின. அப்போது ஜார் மன்னனுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்ட லெனின், சோவியத் ரஷ்யா அமைய ஒரு மலை தடையாக இருக்கிறது, அதுதான் ஜார் மன்னன் என்றார். எந்த ஜார் மன்னன் தன்னை அடிமைப்படுத்துகிறானோ அவனுக்காக நாம் முதல் உலகப் போரில் ஜெர்மனிக்கு எதிராக போர் தொடுத்தால் மீண்டும் போரில் வெற்றி பெற்று ரஷ்யாவில் ஜார் அரசு நிலை பெற்றுவிடும். அதனால் இது சரியான நேரம். ஜார் மன்னனை விரட்டி அடிப்பதுதான் நமது முதல் பணி என முடிவெடுத்தார். போர் நடந்து கொண்டிருந்த போதே ரஷ்யாவில் புரட்சி மூன்று லெனின் தலைமையில் உலகின் முதலாவது கம்யூனிஸ்ட் அரசு உதயமாகியது. 1917 பிற்பகுதியில் ஜெர்மனியுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டு போரிலிருந்து விலகி கொண்டது. அப்பொழுது ஜார் மன்னனுக்கு எதிராக ரஷ்ய இராணுவம் அதிருப்தியில் இருந்ததால் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட லெனின் ஜார் மன்னனுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டு வெற்றியையும் பெற்றார். சோவியத் யூனியன் மலர்ந்துவிட்டது. உலகமே எதிர்பார்க்காத ஒரு வரலாற்று தருணம் ரஷ்யாவில் நிகழ்ந்தது. பாட்டாளி வர்க்க மக்களுக்கு என்று முதல் தேசம் மலர்ந்துள்ளதாக லெனின் அறிவித்த போது லட்சக்கணக்கான மக்கள் அதனை கொண்டாடி தீர்த்தனர். இந்த வரலாற்று நிகழ்வுகளுக்கு நேர் எதிராக முதலாளிகளுக்கென்று தனி ஒரு தேசமும் இதே முதலாம் உலகப் போரில்தான் ஏற்பட்டது. அதாவது முதலாம் உலகப் போர் ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று, ஜெர்மனியில் போர்ப்படை வளர்ச்சியை ஐரோப்பிய நாடுகளால் சகித்து கொள்ள முடியவில்லை. புதிய புதிய போர்க்கருவிகளை ஜெர்மனி காண்பிப்பது, கடல் தரைப்படை என ஜெர்மனி போர்ப்படைகளை அதிகரிப்பது பிரான்ஸ், இத்தாலி, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இதனால் பயந்து போன ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மனியை கட்டுப்படுத்த போரில் இறங்கின. இந்த இடத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முதல் உலகப் போரின் தொடக்கத்தில் அமைதியாக இருந்த அமெரிக்கா தீர்மானித்தது. அமெரிக்காவின் இந்த அமைதி நடுநிலை பாத்திரத்தை ஏற்க தயாராகுவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கணித்தனர். ஆனால் போர் நடக்க தொடங்கி சில ஆண்டுகள் கழித்த பிறகுதான் தெரிந்தது, முதல் உலகப் போருக்கான ஆயுதங்களை அமெரிக்காதான் வழங்கியது என்பது. ஆம், முதல் உலகப் போர் காலகட்டத்தில் அமெரிக்கா ஒரு காலனிய நாடு, அதாவது ஐரோப்பிய நாடுகளின் ஏவல்காரர். முதலாம் உலகப் போரின் போது ஜெர்மனியிடம் இருப்பது போன்ற புதிய புதிய போர் ஆயுதங்கள் ஐரோப்பாவிடம் இல்லாத சூழலை உணர்ந்து கொண்ட அமெரிக்கா போர் தளவாடங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்தது. இதனால் அமெரிக்கா மிக விரைவிலேயே வல்லரசு நாடாக உயர்ந்தது. அதே சமயத்தில் செல்வங்களை கொழிக்கக்கூடிய முதலாளிகளுக்கான முதல் நாடாகவும் அமெரிக்கா உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நின்றது. உலகப்போரின் எச்சங்களில் இருந்து வரலாறு கூறிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், முதலாளிகளுக்கென்று தனித்த ஒரு நாடும் சோசியலிச கருத்தை மையமாக கொண்ட சோவியத் ரஷ்யாவும் அதே புள்ளியில்தான் தொடங்கியது என்பது மிகப்பெரிய வரலாற்று முரண். இப்பொழுது முதல் உலகப் போரில் அமெரிக்காவும் குதித்ததால் போர் மிக உக்கிரமாக நடைபெறத் தொடங்கியது. இதில் எதிரிப்படைகளை அழிப்பதற்காக ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனி யுக்திகளை கையாளத் தொடங்கின. அதில் முக்கியமாக ஜெர்மனி படைகள் விஷவாயுவை பயன்படுத்தின. போரில் விஷப்புகையை பயன்படுத்தக்கூடாது என்று எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்டிருந்தன. ஆனால் அதை மீறி ஜெர்மனி விஷப்புகையை பயன்படுத்தியது. ஆரம்பத்தில் ஜெர்மனிக்கு வெற்றிகள் கிடைத்தன. முடிவில் பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளின் படைகளும் ஜெர்மனியை நோக்கி விரைந்தன. இதன் காரணமாக ஜெர்மனி மக்கள் பீதி அடைந்து மன்னர் கைசருக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்டனர். மக்களை அடக்க இராணுவத்தை கைசர் ஏவினார். உலகப் போரில் ஈடுபட்டிருந்த ஜெர்மனி படைகள் சொந்த மக்களை சுட்டுக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. நேச நாடுகளின் படைகள் ஜெர்மனி தலைநகரான பெர்லின் நகருக்குள் 1918 நவம்பர் 11 நுழைந்தன. இந்த பெரும் படைகளின் தாக்குதலை ஜெர்மனி படைகளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் ஜெர்மனி சரணடைந்தது. ஜெர்மனி மன்னர் கைசர் முடிதுறந்தார். ஆட்சியை மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒப்படைத்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். 1561 நாட்கள் நடைபெற்ற இந்த போரில் 2 கோடி பேர் மரணமடைந்தனர். யுத்தம் முடிந்த பிறகு உலகம் முழுவதும் பரவிய விஷக்காய்ச்சலால் 2 கோடி மக்கள் உயிரிழந்தார்கள். 40 லட்சம் கோடி டாலர் மதிப்புள்ள சொத்துக்கள் நாசமடைந்தன. முதல் உலகப் போரில் தனது வல்லாதிக்கத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக மிக முனைப்பாக செயல்பட்ட ஜெர்மனி ஏன் தோல்வியை தழுவியது என்பதை பார்க்க வேண்டியுள்ளது.
தனக்கு இருந்த ஆயுத வளத்தாலும் படை வளத்தாலும் மிக எளிதாக போரில் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஜெர்மனியின் மமதையே அந்நாட்டிற்கு தோல்வியை பெற்றுத் தந்தது. 6 வாரத்தில் ஜெர்மனியின் மேற்கு எல்லையில் இருந்த பிரான்சை கைப்பற்றிவிட்டு மீண்டும் அதன் கிழக்கு எல்லையில் உள்ள ரஷ்யாவை கைப்பற்ற வேண்டும் என்பது ஜெர்மனியின் போர் திட்டம். ஆனால் திட்டமிட்டபடி 6 வாரத்தில் பிரான்சை கைப்பற்ற முடியாத காரணத்தால் நாட்டின் இரு முனைகளிலும் போரை நடத்துவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஜெர்மனியே திணறிக் கொண்டிருக்கும் பொழுது அதன் நட்பு நாடான ஆஸ்திரியாவுக்கும் அது படை உதவிகளை செய்ய முடியாத நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டது. இதனால் ஜெர்மனியில் அடித்த உக்கிரமான போர்க்காய்ச்சலின் உஷ்ணம் ஆஸ்திரியாவையும் தொற்றிக் கொண்டது. அது தவிர கடல் பகுதியில் தனது ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருந்த ஜெர்மனிக்கு பிரிட்டன், அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளால் பாதுகாக்கப்பட்ட பகுதியை தாக்க முனைந்தபொழுது அது தோல்வியடைந்தது மட்டுமல்லாமல் அதுவரை நடுநிலை வகித்த அமெரிக்காவின் ஆத்திரத்தை கிளறிவிட்டது. முதல் உலகப் போரில் ஜெர்மனிக்கு எதிராக அமெரிக்கா காலடி எடுத்து வைத்த அடுத்த நிமிடமே ஜெர்மனியின் தோல்வி உறுதி செய்யப்பட்டுவிட்டது. அதைத் தவிர நேச நாடுகள் ஜெர்மனிக்குள் தங்கள் அனுமதியின்றி உணவு, உடை, ஆயுதங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் செல்லாதவாறு தடுத்ததும் ஜெர்மனிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது. அந்த நேரத்தில் போரை நடத்திய அரசியல் தலைவர்களில் ஜெர்மன் தலைவர்களை விட நேச நாடுகளின் தலைவர்கள் மிகுந்த திறமை வாய்ந்தவர்களாக இருந்ததும் ஜெர்மனியின் தோல்விக்கு மேலும் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. நேச நாடுகளின் கூட்டமைப்பில் இருந்த பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, ரஷ்யா ஆகிய அனைத்து நாடுகளும் தங்களுக்கென்று தனித்துவமான இராணுவ கட்டமைப்பை கொண்டிருந்தன. ஆனால் ஜெர்மனியுடன் கூட்டணியில் இருந்த நாடுகள் அனைத்தும் ஜெர்மனியிடம் உதவி பெறும் நாடுகளாக இருந்தனவே தவிர அவற்றிற்கு போர்க்களத்தில் உறுதுணையாக நிற்கும் வல்லமை பெற்றவர்களாக இல்லை என்பதும் முதல் உலகப் போரில் ஜெர்மனியின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் பெரும்பாலும் பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் மறுப்பே இல்லாமல் பிரிட்டனுக்கு இந்தியா ஆதரவு தர வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுதந்திரம் அடையாத காலகட்டத்தில் போர் நடைபெற்றதால் இந்திய இராணுவம் என்று தனியாக ஏதும் இல்லை. மாறாக பிரிட்டன் இராணுவத்தில் இந்தியர்கள் பலர் பணிபுரிந்து வந்தனர். முதல் உலகப் போரில் சுமார் 15 லட்சம் இந்திய வீரர்கள் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பீகார் மாநிலத்திலிருந்து பங்கேற்றனர். குறிப்பாக இந்த வீரர்கள் கிழக்கு ஆப்பிரிக்கா, மெசபடோமியா, எகிப்து ஆகிய மேற்கத்திய முன்னணி நாடுகளில் போரிட்டனர். மேலும் 170,000 விலங்குகள் மற்றும் 3.7 மில்லியன் டன் உணவுப் பொருட்களும் போருக்கு உதவியாக இந்தியா அளித்தது. சுமார் 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு பிரிட்டனிற்கு இந்தியா கடன் அளித்துள்ளது. தன்னார்வத்துடன் வீரர்கள் பங்கேற்க இரு காரணங்கள் இருந்ததாக அனுமானிக்கப்படுகிறது. ஒன்று, அவர்களுக்கு கிடைக்கும் நல்ல ஊதியம், மற்றும் போருக்கு சென்று வந்தவர்களை சத்திரிய இனமாக கருதப்படும் வழக்கம் இருந்ததால் சமூக அந்தஸ்திற்காகவும் போரில் பங்கேற்றனர். அவர்களில் அவல்நூர் என்பவர் மிக முக்கியமான பங்களிப்பை முதல் உலகப் போரில் நிகழ்த்தினார். முதலாம் உலகப் போரின் போது 1914 முதல் 1917 வரை பெல்ஜியம், பிரான்ஸ் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இவர் பணியில் ஈடுபட்டிருந்தார். 1918 தொடக்கத்தில் மத்திய ஆசியாவுக்கு ரகசிய இந்திய இராணுவ பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 இந்திய வீரர்களில் அவல்நூரும் ஒருவராக திகழ்ந்தார். லண்டனில் இருந்து வந்த நேரடி ஆணைப்படி ஜெர்மனிக்கு ரயில் அல்லது கடல் வழியாக மத்திய ஆசியாவால் இருந்து சோவியத் பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்கும் பணி அவல்நூருக்கு அளிக்கப்பட்டது. இதற்காக ரகசிய முகவரான நூர் இமயமலை ஊடாக காட்டு எருது மீது பயணம் செய்தார். அதற்கு முன்னதாக எதிரிகளின் திட்டங்களை தகர்த்தெறியவும் அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்கவும் மற்ற அதிகாரிகளுடன் அயராமல் உழைத்தார். முதல் உலகப் போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது கஸ்தூரிபாய் காந்தி தனது கணவர் மகாத்மா காந்தியுடன் இங்கிலாந்தில் இருந்தார். போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ மருத்துவமனையில் தன்னார்வலராக அவர் பணியாற்றினார். இங்கிலாந்து வடக்கு கடற்பகுதியில் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியமில் காயமடைந்த 16,000 வீரர்களுக்காக அமைக்கப்பட்ட இந்திய இராணுவ மருத்துவமனையில் அவர் தன்னார்வலராக பணியாற்றினார். இப்படி இராணுவத்திலும் போரில் காயமடைந்தவர்களுக்காகவும் இந்தியர்கள் பலர் சேவையாற்றினர். சுமார் 13,000 வீரப்பதக்கங்களும் பிரிட்டனின் உயரிய விருதான விக்டோரியா விருது 12 வீரர்களுக்கு வழங்கியது பிரிட்டன். எனினும் சுமார் 50,000 இந்திய வீரர்கள் போரில் மாண்டனர். 65,000 வீரர்கள் படுகாயமடைந்தனர். சேவைக்காக சென்ற இந்திய செவிலியர்கள் 98 பேர் உயிரிழந்தனர். சுமார் 10,000 வீரர்களை பற்றிய தகவல் இல்லை. இந்தியா பிரிட்டனிற்கு உதவுவதன் மூலம் காலனியாதிக்க விடுதலையடைய எண்ணியது. முதலாம் உலகப் போர் நிறைவுற்ற பிறகு இந்தியாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. எந்த பிரிட்டன் தனக்கு விடுதலை அளிக்கும் என இந்தியா நம்பியதோ அதே பிரிட்டன் சுதந்திர காற்றை இந்தியாவிற்கு கொடுக்காமல் மீண்டும் மூச்சை அடக்கத் தொடங்கியது. இருப்பினும் துவண்டுவிடாத இந்திய தலைவர்கள் மீண்டும் தங்களின் செயல் திட்டத்தில் சுதந்திரத்தை ஒரு அங்கமாக ஏற்று போராட்டக் களத்தில் இறங்கின.
போரில் ஈடுபட்ட நாடுகளிடையே 1919 ஜூன் 28 ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. அதன்படி படை திரட்டு உரிமையை ஜெர்மனி இழந்தது. போரில் பங்கு கொண்ட நேச நாடுகளுக்கு ஜெர்மனி நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்றும் முடிவாயிற்று. ஜெர்மனியின் வளமான பகுதிகள் சிலவற்றை பிரான்ஸ் கைப்பற்றிக் கொண்டது. இப்போரினால் 20 எஞ்சிய காலம் முழுவதும் அரசியலிலும் மற்ற நாடுகளுடனான உறவிலும் பெரும் விளைவுகள் ஏற்பட்டன. போரின் விளைவு காரணமாக ஆஸ்திரோ ஹங்கேரிய பேரரசு, ரஷ்ய பேரரசு சிதைவுற்று துண்டுகள் ஆகின. சிதறியது ஆஸ்திரியா நாடு. பல்வேறு இனமக்களை கொண்ட நாடாக மாறியது. போருக்கு பிறகு ஆஸ்திரியா நாடு துண்டு துண்டாக சிதறியது. யூகோஸ்லேவியா, போலந்து, செக்கஸ்லோவாக்கியா ஆகிய புதிய நாடுகள் உதயமாயின. மீண்டும் இதுபோன்ற உலக யுத்தம் மூளக்கூடாது என்று உலக நாடுகள் கருதின. அதற்காக சர்வதேச சங்கம் ஒன்று நிறுவப்பட்டது. இதில் பல நாடுகள் சேர்ந்தன. ஆனால் சங்கத்தை அமைக்க பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட அமெரிக்கா அச்சங்கத்தில் கடைசி வரை சேரவில்லை. ஜெர்மானிய பேரரசு வீழ்த்தப்பட்டது. அது பெருமளவிலான நிலப்பகுதிகளை இழந்தது. இவ்விளைவுகள் காரணமாக ஐரோப்பாவிலும் மைய கிழக்கு நாடுகளின் எல்லைகள் மாற்றமடைந்தன. குறிப்பாக பழைய முடியாட்சிகளின் இடத்தில் பல பொது உடைமை அரசுகளும் குடியரசுகளும் உருவாயின. வரலாற்றில் முதல் உலகப் போர் நீங்காத வடுவாக மாறியிருந்தாலும் சரித்திரத்தின் பக்கங்களையே புதிய அத்தியாயத்திற்குள் நுழையச் செய்தது என்பதுதான் உண்மை. முதல் உலகப் போருக்கு ஐரோப்பா, அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் காரணமாக இருந்த போதிலும் தோல்வியடைந்த காரணத்தினால் பழி முழுவதும் ஜெர்மனியின் மீதே விழுந்தது. பெரும் தொகையை அபராதமாக செலுத்த நேர்ந்ததும் உலக அரங்கில் பெற்ற அவமானங்களும் தான் ஹிட்லர் என்கிற சர்வாதிகாரி 2 நடத்தச் செய்தது. அது குறித்த விரிவான தொகுப்பு நாளைய கதைகளின் கதை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும்.